அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 ஏப்ரல் மாதம் 21 வெள்ளிக்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, வாக்கெடுப்பில் வெல்வோம், சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு ஒப்பந்தம் குறித்து அரசாங்கம் நம்பிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்பட்டுள்ள இணக்கப்பாட்டை செயற்படுத்துவதற்கான வாக்கெடுப்பில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் நாட்டின் எதிர்காலத்திற்காக ஆதரவு அளிப்பர் என்று நம்புவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வு மிகவும் தீர்மானமானது என்றும், நாட்டின் மீது கொண்டுள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைத்துள்ள சிறந்த வாய்ப்பு இதுவாகும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, சிறை செல்வதை தவிர்க்கவே தேசிய அரசில் மைத்திரி ஆர்வம், டிலான் பெரேரா கூறுகிறார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தால் சிறை செல்வதை தவிர்ப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அதிக அக்கறை கொண்டுள்ளார். ராஜித்தவுக்கு முன்னதாகவே மைத்ரிபால அரசாங்கத்துடன் இணைவார் என சுதந்திர மக்கள் சபையின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கு எதிராக வடகிழக்கில் அணிதிரண்ட பெண்கள் ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சகல மாவட்டங்களிலும் நேற்று வியாழக்கிழமை அணிதிரண்ட பெண்கள் அமைப்புகளினால் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தினர் வேண்டாம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பதாகையினை தாங்கியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, கண்டியில் 203 பள்ளிகளுக்கு தொடர்ந்தும் பலத்த பாதுகாப்பு, துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் போலீசாருக்கு அனுமதி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கண்டி அக்குரணை 6 பகுதியில் பள்ளிவாசல் ஒன்றின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற உளவுத்துறை தகவலை அடுத்து கண்டி போலீஸ் வலயத்தில் உள்ள 203 பள்ளிவாசல்களுக்கும் தொடர்ச்சியாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு முதல் போலீசார் அதிரடி படையினர் இராணுவத்தினரை இணைத்ததாக, இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ச்சியாக செயற்படுத்தப்படுவதாக கண்டி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமில் கிருஷாந்த ரத்நாயக்க தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, பயிர் செய்கையை அளித்ததற்காக என்றால் குரங்குகளை அனுப்ப முன் கோட்டாவை அனுப்புங்கள் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. குரங்குகளால் பயிர்கள் அழிக்கப்படுகின்றன, அதனால் அவற்றை ஏற்றுமதி செய்ய தீர்மானித்ததாக கூறப்படுகின்றது. அப்படியானால் பயிர் செய்கையை அளித்தோர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிதான் முதலில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர் நயநகர் ரன்வில தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, வெள்ளை முட்டை 880 ரூபாய், சிவப்பு முட்டை 920 ரூபாய் கிலோ அடிப்படையில் விற்பனை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. எடை அடிப்படையில் முட்டைகளை விற்பனை செய்வதற்காக அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து நேற்று வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதன்படி கிலோகிராம் வெள்ளை முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 880 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஒரு கிலோகிராம் சிவப்பு முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 920 ரூபாவாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதியின் சிங்க முகமூடிக்கு அஞ்சும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதியின் சிங்க முகமூடியை பார்த்து தாம் அஞ்ச போவதில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். ஜனநாயகத்தை தவறாக வழிநடத்த எவருக்கும் இடமில்லை. அரச விரோத செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எந்த ஒரு அரசாங்கமும் அத்தகைய செயற்பாடுகளுக்கு இடமளிக்காது. சுதந்திர மக்கள் பேரவை பிரதிநிதிகளிடம் மகா சங்கத்தினர் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகத்தை தவறாக வழிநடத்தி அரச விரோத செயற்பாட்டை உருவாக்க எவரேனும் முயற்சி செய்வார்களா என் அதற்கு இடமளித்து அரசால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அரசு நிர்வாகத்தை மேற்கொள்ளும் போது சில தேவைகளுக்கு அமைய சட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயகர் வணக்கத்திற்குரிய ஆனமடுவே தம்மதசி தேரர் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவித்ததால் நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டு அரசாங்கமும் மக்களும் சிரமத்திற்குள்ளாக நேரிடும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஏமனில் தொண்டு விநியோகத்தால் கூட்ட நெரிசலில் 85 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஏமனில் ரமலான் மாத தொண்டு நிகழ்ச்சி ஒன்றின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 85 பேர் உயிரிழந்திருப்பதோடு 300 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் சானாவில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே கடந்த புதன்கிழமை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. ஒருவருக்கு தலா $9 வரை வழங்கப்பட்ட நன்கொடையை பெறுவதற்காக அந்த பாடசாலையில் பெருமளவு மக்கள் திரண்டதாக ரோய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஜூனில் ஆப்கான் அணி இலங்கை வருகை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. 3 ஒருநாள் போட்டிகளில் ஆடுவதற்காக ஆப்கானிஸ்தான் அணி எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் ஆப்கான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே ஜூன் 2, 4 மற்றும் 7 திகதிகளில் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன. எனினும் போட்டிகள் நடைபெறும் மைதானங்கள் பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்பட உள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறியத்தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மத்திய சப்ரகமுக மேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மேல் மற்றும் தென் கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையானே கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும்.
காங்கேசன் துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.